பாக்கியமான அணிகள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வெறும் பேச்சு அல்ல. பாக்கியவானாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தான் பாக்கியவான் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அந்த அளவுக்கு உங்களை தேவன் பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 4:11 சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்கச் செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். நீ புகழ் பெற்றிருக்க கடவாய். நீ பாக்கியவானாயிருப்பாய். எப்ராத்தாவிலே நீ பாக்கியவானாயிருந்து, நீ திருநெல்வேலியிலே பாக்கியவானாயிருப்பாய். நீ எந்த ஊரிலிருந்து வருகிறாயோ தேவனுடைய மகனே மகளே, நீ பாக்கியவானாயிருப்பாய். பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பரிசுத்த சபை, பரிசுத்த ஊழியத்திலே நீ புகழ் பெற்றவனாயிருப்பாய். உன் வீடு, உன் குடும்பம், உன் இனஜன மக்கள் நடுவிலே நீ பாக்கியவானாயிருந்து தேவனுடைய ஊழியத்திலே நீ புகழ் பெற்றவனாய் இருக்க கடவாய். முழு சபைக்கும் தேவன் அதிகாரத்தை குறித்து பேசியிருக்கிறார். யோவான் 1:12 அதிகாரம் கொடுத்தேன் என்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாயிருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ இயேசுனுடைய பிள்ளை ஆகும் பொழுதே அந்த தேவ அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இனி நாம் தேவனுடைய அதிகாரத்திலே வாழ வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், தேவனுடைய அதிகாரத்திலே ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் ஜபம் பண்ண வேண்டும், தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்த வேண்டும், தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வியாதிகளை குணமாக்க வேண்டும், தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டப்பட வேண்டியவைகளை கட்டி எழுப்ப வேண்டும். தேவனுடைய அதிகாரம் பயன்படுத்துகிறவர்கள் வாழ்விலே, குடும்பத்திலே, தங்களுடைய ஊரிலே, தங்களுடைய பட்டணத்திலே, தங்களுடைய ஜில்லாவிலே பாக்கியவானாயிருப்பீர்கள். பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வெறும் பேச்சு அல்ல. பாக்கியவானாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தான் பாக்கியவான் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அந்த அளவுக்கு உங்களை தேவன் பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நீ இந்த திருநெல்வேலியிலே பாக்கியவானாய் இருந்து தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நீ புகழ் பெற்றவனாயிருப்பாய், மதிப்புள்ளவனாய் புகழ் பெற்றிருப்பாய். ஆணோ பெண்ணோ, சகோதரனோ சகோதரியோ, அது இளைஞனோ பெரியவர்களோ யாராயிருந்தாலும் நீ பாக்கியவானாயிருப்பாய், நீ புகழ் பெற்றிருக்க கடவாய், நீ பாக்கியவானாயிருப்பாய், நீ புகழ் பெற்றிருக்க கடவாய். வேதம் புஸ்தகம் முழுவதிலும் இப்படி பாக்கியவானாய் இருப்பதற்குரிய வசனங்களை ஏராளம் நீங்கள் காண முடியும். இயேசு கிறிஸ்து தாமே அவர் மலை பிரசங்கத்தை செய்த பொழுது பாக்கியவான்கள் என்று ஏராளமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் அங்கும் இங்கும், சங்கீதத்திலும் அங்கும் இங்கும் பாக்கியவான்களை தெள்ள தெளிவாக பரிசுத்தாவியானவர் அடையாளம் காட்டியிருக்கிறார், யார் பாக்கியவான்கள் என்று. இன்று காலையிலே நான் 7 உங்களுக்கு காட்டப்போகிறேன். அந்த 7 பரிசுத்த ஆவியால் இந்த சபைக்கு கொடுக்கப்படுகிற 7 ஆகும். அந்த வசனங்களிலே பாக்கியவானாய் இருப்பதற்கு என்ன முகாந்திரம், என்ன காரணம் என்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நானும் நிறைய வசனங்களை வாசிக்கிறது உண்டு. பாக்கியவானாய் இருப்பதற்குரிய அத்தனை வசனம், நீ பாக்கியவான் பாக்கியவான்னு சொல்லியிருக்கிற அத்தனை வசனத்தையும் நான் வாசித்து அந்த விஷயத்தில் இருக்கிறவைகளை நான் எடுத்து நான் பாக்கியவானாய் இருக்க நான் பேராசைப்படுவது உண்டு. உலகத்திலே ஆசை இல்லை, பரலோக விஷயத்திலே தேவ வசனம் அடுத்த விஷயங்களிலே எனக்கு பேராசை உண்டு, நானும் பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்று. அதே போல் உங்கள் அவ்வளோ பேருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் நீங்கள் பாக்கியவானாய் இருப்பதற்குத்தானே. இவ்வளோ தூரம் பயணப்பட்டு நீங்கள் தேவ சபைக்கு வருவதும், ஜெபம் பண்ணுவதும், உபவாசம் இருப்பதும், காத்திருப்பதும்,
பொறுமையோடு இருப்பதும், சபையின் மேல் அன்பு கொண்டு ஜெபிப்பதும், காணிக்கைகளை கொடுப்பதும், தசமபாகங்களை செலுத்துவதும் எதற்காக? நீங்கள் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்பதனால் அல்லவா? பூமியிலே நீங்கள் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். சபையிலே நீங்கள் புகழ் பெற்றிருக்க வேண்டும், ஊழியத்திலே நல்லா செய்து புகழ் பெற வேண்டும். ஏதோ செய்து ஒன்றுமில்லாமல் ஒரு ஓரமாய் வாழ்கிற வாழ்க்கை கூடாது. புதிதாக ஏதோ ஒன்றை செய்து ஊக்கமாய் ஜெபம் பண்ணி ஊக்கமாய் ஊழியம் செய்து ஊழியத்திலே புகழ் பெற்றவர்களாக நாம் இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாக்கியமான் என்று என் மனதை தொட்ட ஒரு 7 வசனங்களை நான் காட்டுகிறேன் உங்களுக்கு. முதலாவதாக சங்கீதம் 32:2 வாசிக்கும் பொழுது, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் இதை ரொம்ப விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு பெரிய காரியங்களாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஆவியிலே கபடம் இல்லாமல் வாழணும், ஆவியில் கபடம் இல்லாத ஆட்கள் மத்தியில் வாழணும், ஆவியில் கபடம் இல்லாத நண்பர்கள் எனக்கு வேணும், ஆவியிலே கபடம் இல்லாத சொந்தக்காரர்கள் எனக்கு வேணும், ஆவியிலே கபடம் இல்லாத அதிகாரிகளிடத்துல தான் நான் வந்து போக்குவரத்து வைத்து கொள்ளணும், எனக்கு ஆவியிலே கபடம் இல்லாத விசுவாசிகளுக்கு நான் ஊழியம் செய்யணும், எனக்கு இது இருந்தால் போதும் நான் இந்த உலகத்தில் என்னை பாக்கியவான் என்று நான் எண்ணுகிறேன். ஆவியிலே கபடம் இல்லாதவன் தான் பாக்கியவான். எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் நீ பாக்கியவான் அல்ல, நீ எவ்வளவு திறமசாலி பாக்கியவான் அல்ல, நீ எவ்வளவு தூரம் தாளந்துகளை குவித்து வைத்தாலும் அது அல்ல பாக்கியம், நீ கபடமில்லாத ஆவி, ஸ்பிரிட்லே கபடம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய் தவறி சில தவறுகளை நீ செய்யலாம், அது பிரச்சனை அல்ல, அது யாருக்கும் அடிப்பெறலும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்பதை யாக்கோபு 3:1-2 வசனங்களை பார்க்கிறோம். நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்குது, ஆனால் ஆவியில் மட்டும் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனுஷனாக ஒரு ஆளாக நீ இருப்பாய், ஆனால் நீ பாக்கியவனாக இருப்பாய். கள்ளமில்லாத உள்ளத்தை கொடுக்கிறவர் இயேசு ரட்சகரை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. நாங்களே நிறைய பார்க்குறோம், ஆனால் அருமையானவர்களே, கள்ளங்களையும் கபடுகளையும் வைத்துக்கொண்டு மார்க்கத்தின் பேரில் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கும் ஆட்களை கண்டால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இதற்காகவா இயேசு அண்டை வந்தோம், இதற்காகவா இந்த சபைகளுக்கு வந்தோம் என்ற எண்ணம் தான் உண்டாகும். கள்ளமில்லாத கபடு இல்லாத ஆவி, இன்றைக்கு அதற்காக நீங்கள் பெயர் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மனைவி திறமையான ஆளா இல்லையா என்று பார்க்காதிருங்கள், உங்கள் மனைவி ஆவியில் கபடமில்லாத ஆளா என்று பாருங்கள், உங்கள் குடும்பம் தலைக்கும். உங்கள் கணவன் நிறைய சம்பாதிக்கிறாரா திறமசாலியா அதை பார்க்காதிருங்கள், உங்கள் கணவர் ஆவியில் கபடமில்லாதவரா என்பதை பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு அது பாக்கியமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளை ஆவியிலே கள்ளத்தோடு வளர்க்காதிருங்கள், கள்ளத்தை சொல்லி கொடுக்காதிருங்கள், கள்ளம் கபடுகளை கற்றுக் கொடுக்காதிருங்கள். அவன் இப்படி செய்தான், நீ இப்படி செஞ்சு இவனை அப்படி முறியடி என்று யாராவது உங்களோடு கூட பேசினால் அவர்களை விட்டு விலகுங்கள். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நடவடிக்கை எடுப்பார், கர்த்தர் வழக்காடுவார். ஏன் பிற கர்த்தர் இருக்கிறார், நம்மளே எல்லாம் செய்தான், கர்த்தர் நமக்கு எதுக்கு? கர்த்தர் நமக்கு எதையும் செய்ய வல்லவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி சொல்லுகிற நாம் எதற்கு கள்ளத்தனத்தை பேணி வளர்க்க வேண்டும்? ஆவியிலே கள்ளம் இல்லாமல் இருப்பது ஒரு பாக்கியவான். இரண்டாவது, நான் எனக்கு பிரியமான வசனத்தை நான் யோபு 5:17 வசனத்திலே காண்கின்றேன். அந்த யோபு 5:17 என்ன சொல்லுகிறது? இதை நீங்கள் விரும்புவீர்களோ விரும்ப மாட்டீர்களோ, நான் ரொம்ப விரும்புகிறேன். தேவன், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்று காலையிலே நீங்கள் பாக்கியவானாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை தண்டிக்கும் பொழுது அவர் அதை அற்பமாக எண்ணிவிடாதிருங்கள், அல்லது அதை எதிர்த்து நில்லாதிருங்கள், அல்லது முறுமுறுக்காதிருங்கள், அல்லது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிப்பது போல அவர் எவரிடத்தில் அன்பாக இருக்கிறாரோ அவனைத்தான் தண்டிப்பார், அவர் யாரை தெரிந்தெடுத்தாரோ அவனைத்தான் தண்டிப்பார். அது தேவன் தண்டிக்கிறது எந்த மனுஷனையோ அந்த மனுஷன் தான் பாக்கியவான். உலகம் உன்னை தண்டித்தால் நீ பாக்கியவான் அல்ல, பிசாசு உன்னை தண்டித்தால் நீ பாக்கியவான் அல்ல, இன்னொரு மனுஷன் உன்னை தண்டித்தால் நீ பாக்கியவான் அல்ல, தேவன் உன்னை தண்டித்தால் நீ பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்டனைகள் மனுஷனால் வரக்கூடாது. அன்றைக்கு தாவீது கூட மனுஷரால் தண்டனை, எதிரிகளால் தண்டனை, தேவனால் தண்டனை, மூன்றும் அவனுக்கு முன்னாலே குவிந்திருந்த போது தாவீது சொன்னான், நான் மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, கர்த்தர் கையில் விழுவேனாக. நான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த வார்த்தை, அர்ப்பணிப்பு வேறு எதுவுமே இல்லை. நான் எந்த மனுஷன் கையிலையும் விழமாட்டேன், கர்த்தர் கையில் விழுவேன். நான் பாருங்கள், நீங்கள் அடிப்படையில் இப்படி இருந்தீங்கன்னா அப்படியே கர்த்தர் உங்களை காப்பாற்றி வருவார்.
ஒரு மனுஷன் கையில் உங்களை விழவிட மாட்டார். உங்களை நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஆனால் ஒரு மனுஷன் வலையில் நீங்கள் விழமாட்டீங்க. ஒரு மனிதனுடைய கண்ணியில் நீங்கள் விழமாட்டீங்க. ஒரு மனுஷனுடைய வஞ்சகத்தில் சிக்க மாட்டீங்க. சிக்காத ஒரு வெண் புறா தான் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தருக்கு சொல், மனுஷ கையில் சிக்காத புறாக்கள் அவன் கிட்ட வந்தால் நீங்கள் சிறகடித்துருவீங்க, மேலே பறந்துருவீங்க. அல்லேலூயா. சர்ப்பத்தின் கையிலே பிடிபடாதவர்கள், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளை இயேசுவின் ரத்த முத்திரை தரிக்கப்பட்டவர்கள், இந்த பிப்ரவரி மாதத்தில் அத்தனை பேரையும் நான் புறாவாகவே காண்கிறேன். அந்த புறாக்கள் பக்கத்தில் யார் போனால் அது பறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை காத்துக்கொள்ள புறாவுக்கு தெரியும். விசுவாசிகளே, நீங்களே அந்த புறாக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தண்டிக்கட்டுமே, தேவன் தண்டிக்கட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா சொன்னான், என்னை தண்டியும் ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு என்னை மட்டாய் தண்டியும், என்னை தண்டியும் என்று சொன்னானே. அவர் நம்மை தண்டித்தே பழகுங்கள். அவரே உங்களை தண்டிக்கும்படி அவருக்கு அர்ப்பணியுங்கள். அவர் தண்டித்தால் மனுஷன் உங்களை தண்டிக்க மாட்டான். நான் உண்மையிலே ஜெபம் பண்ணுகிறேன், எந்த மனுஷனும் உங்களை தண்டிக்கக்கூடாது. உங்கள் கணவரை கர்த்தர் உங்களுக்கு எதுக்கு கொடுத்தார்? உங்களை தண்டிக்கிறதுக்காக கொடுத்தார். உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்தாரே, அந்த மனைவி பேசி பேசி உங்களை தண்டிக்கிறதுக்காக மனைவியை கொடுத்தார். பிள்ளைகளை கொடுத்தாரே எதுக்கு? உங்களை தண்டிக்கிறதுக்கா? பெற்றோரை உங்களுக்கு கொடுத்தாரே உங்களை தண்டிக்கிறதுக்கா? இல்லையே, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தானே. அதனாலே சொல்லுகிறேன், தேவன் தண்டிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. யாரோ ஒரு ஒருத்தரை பாருங்கள், ஒரு விசுவாசி ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் கஷ்டத்தை நீங்கள் எழப்பமாக எண்ணக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அவர் கர்த்தருடைய தண்டனையில் போய்கொண்டிருப்பார். நீங்கள் அப்படிப்பட்ட ஆளை எழப்பமாக எண்ணினீங்கன்னா அங்கே ஓங்கின கையை மடக்கி அந்த கையை உங்கள் பக்கம் அவர் திருப்புவார். அப்போ கடினமாக உண்டாகும், இரட்டிப்பான தண்டனைகள் உண்டாகிவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடங்கவில்லை, தேவனுடைய தண்டனைக்கு கீழ்ப்படியவில்லை, முறுமுறுத்தார்கள். இதனாலே தண்டிப்பதற்கென்றே கர்த்தர் பாபிலோனியை எழுப்பினார், அசீரியாவை எழுப்பினார். நெபுசராதான் என்கிற பாபிலோனிய அதிபதியை எழுப்பினார். அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை பேசி என்னென்ன விதமாய் கஷ்டப்படுத்தினார்கள் தெரியுமா? தேவ ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள், இழுத்து கொண்டு போகப்பட்டார்கள். அவருடைய மூக்கிலே குரடுகளை போட்டு, இரும்பு கொக்கிகளை போட்டு அவர்களை இழுத்து கொண்டு போய் பாபிலோனிலே சிறையில் வைத்தார்கள். ஏழைகளை அல்ல, பணக்காரர்களை, திறமைசாலிகளை, கடவுளுக்கு பயப்படாமல் திறமையை மட்டும் நம்பினவர்கள் கொக்கி போட்டு இழுத்து கொண்டு போகப்பட்டார்கள். பெரிய படிப்பாளிகள், அதில் எல்லாம் போனவங்க தான் தானியேல், சாதராக், மேசாக், ஆபேத்னெகோ போன்றவர்கள். பெரிய பெரிய திறமசாலிகள் அவங்கள்லாம். ஆனால் அங்கே இருக்கும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மக்களோடு இவங்களும் கொண்டு போகப்பட்டாங்க. பாபிலோன் அவர்களை தண்டித்தது. தேவ ஜனங்களை தண்டனை தாங்க முடியாமல், நாங்கள் ஏற்கனவே எகிப்தில் 430 வருஷம் தண்டிக்கப்பட்டோமே, இயேசு அதிலிருந்து என்னை விடுவித்தாரே, மறுபடியும் நான் தண்டனை அனுபவிக்கவா சொல்லி ரொம்ப கலங்கி மனம் திரும்பி பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதார்களாம். உண்மையிலே எல்லாரும் ஆணும் பெண்ணும் அழ ஆரம்பிச்சு, ஆண்டவரே நான் பாபிலோன் கையில் அடி வாங்க வேண்டாம், நீர் தண்டித்தால் சந்தோஷம் என்ற அளவுக்கு அழ ஆரம்பித்தார். நீங்கள் எரேமியா புஸ்தகத்தை வாசித்து பார்ப்பினால் அறிவீர்கள், பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள தண்டாயுதம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒரு தண்டாயுதமாக பயன்படுத்தினார். இந்தியாவிலே எந்த கட்சியையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்த முடியும், எந்த ஆட்சியையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்த முடியும். தேவ சபைகள் தேவனுக்கு அவருடைய உபதேசத்துக்கு அடங்கவில்லை என்றால் இந்திய தேசத்தில் தேவ சபைகளை தண்டிக்கும் பெரிய ஆட்களை எழும்பத்தான் செய்வார்கள். அதனால் பொருத்தனை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி, ஐயா தண்டனைகள் எதுவா இருந்தாலும் உங்க கையிலிருந்து எங்களுக்கு வந்தா போதும், எங்களை தண்டியும், நாங்கள் அதை பற்றி முறுமுறுக்க மாட்டோம் என்று அர்ப்பணியுங்கள். உபதேசத்தில் தாறுமாறாய்ப்போகிற சபைகளுக்கு தண்டனைகள் வரப்போகிறது, ஆனால் தேவனால் தண்டனை வந்தால் பரவாயில்லை. மனுஷன் தண்டிக்கக்கூடாது. ஒரு ஆஸ்பத்திரியில் உங்களை கொண்டு போட்டு இருக்கிற டாக்டர்லாம் வந்து உங்கள் மேலே 200-300 ஊசியை போட்டு உங்களை தண்டிக்கிற ஒரு நிலைமை வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. கையெல்லாரும் இப்படி அசைங்க, வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது.
பத்து ஊசி இருபது ஊசியை போட்டு கஷ்டப்படுத்தி ரத்தத்தை உறிஞ்சி அதை டெஸ்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி பயமுறுத்தி கஷ்டப்பட்டு நீங்கள் துயரப்படுவது கூடாது. இன்னொரு ஆள் கையில் இன்னொரு டாக்டர் கையில் அகப்படாதீங்க 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 அகப்படாதீங்க. ஆனால் இப்போ சொல்லுங்க, பரம டாக்டர் ஆகிய இயேசுவின் கையில் அகப்படுங்க, அவர் பார்த்து கொள்வார். அவர் பரிகாரி, அவர் பரிகாரி, அவர் பரிகாரி, அவர் பரிகாரி, அவர் பரிகாரி, அவர் என் பரிகாரி, அவர் என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. மூன்றாவது எனக்கு ரொம்ப பிடித்தது பாக்கியவான் என்கிற வசனங்களிலே நீதிமொழியில் 28:14 சொல்கிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேற வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் நான் எனக்கென்று நம்ம சபை மக்களுக்கென்று தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அடிப்படையில் உள்ள வசனத்தை பேசுகிறேன். எப்பொழுதும் பயந்திருக்கிற விசுவாசியை நீதான் பாக்கியவான். ஸ்கூலுக்கு போகும்போதும் திமுறா போகாமல் பயந்து போகிறோம், அது நண்டுவரே காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் என் நடைகளை காத்துக்கொள்ளும். சர்ச்சுக்கு வரும்போதும் சர்ச்சு தானே அப்படி அசட்டையாய் போகாமல், நான் தேவாலயத்துக்கு போகும்போது என் நடைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே காத்துக்கொள்ளும் ஆண்டவரே காத்துக்கொள்ளும், நான் ஜெபிக்க போகிறேன் நான் வேணும் என் நேரம் வீணாக இருக்கக்கூடாதுன்னு. கர்த்தர் இனி என்னோடு கூட பேசணும். தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ண நிற்கும் போதும், தேவ மனிதன் ஜபம் பண்ண எழும்பி ஜபிக்கும் போதும், தேவ மனுஷன் ஆராதனை நடத்தும் போதும் எனக்கு ஒரு நேரம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது ஆண்டவரே. ஜபம் பண்ணி வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயந்து பயந்து தான் வாழணும். பயந்து பயந்து தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். நாங்கள் ஊருக்கு பயப்படாதவங்க, கைகளில் அழுக்கு இருந்தால் தான் பயப்படணும், பயப்படாதவங்க. ஆனாலும் பயந்து பயந்து நடக்கிறோம். ஏன்? எங்களுக்கு தேவன் அப்படி தான் சொல்லியிருக்கிறார், எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதெல்லாம் என்ன நடக்கும்னு, மோட்டர் சைக்கிளை வேகமாக ஓட்டி நாங்கள் விபத்துக்குள்ளாக முடியாது. நாங்கள் எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன். சேஃபாக போய் சேஃபாக வீட்டுக்கு வரணும் மோட்டர் சைக்கிளில் காரில், ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது. யார் அந்த காலேஜுகளெல்லாம் ஆள் ஒருத்தங்க ஒரு மாதிரி நடப்பாங்க பேசுவாங்க, அவங்கள போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்போ உலகம் அப்படியே உங்களை வந்து கவ்விக்கொள்ளும். ஆனால் நீங்கள் பயந்துருந்தா பாக்கியவனாக இருப்பீங்க. தேவனே காப்பாற்ற, ஐயோ ஆண்டவரே காப்பாற்றும். அந்த ஒரு ஆள் வருது உங்களை நோக்கி வருதுன்னு, ஆண்டவரே ஒரு பிரதர் வாரார் என்கிட்ட பேசுகிறதுக்கு, ஆண்டவரே காப்பாற்றும் ஆண்டவரே பயமாக இருக்க ஆண்டவரே, அவன் எனக்கு உலகத்தை பேசிடக்கூடாது, உலக அவபக்தியை பேசிடக்கூடாது, கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணுற ஆவியை எனக்குள்ளே திணிச்சுட்டு அவன் போயிடக்கூடாது ராஜா, காப்பாற்றும் காப்பாற்றும்னு உள்ளுக்கு ஒரு ஜபம் ஓடிக்கொண்டே இருக்கிற. உங்களுக்குள்ளே ஒரு மிஷினை வச்சுருக்கார், அது ஜபத்தருடைய மிஷின், அது ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட வாரவன் ஏதோ தப்பு செய்ய அவன் கிட்ட வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவனே ஏதோ தெரியல அவன் மாறி அந்த பக்கம் போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அவன் தீங்கு செய்ய மாட்டான். பைபிள் சொல்கிறது தீங்கு செய்வார் இல்லை என்று. எப்பொழுதும் பயந்து பயந்து வாழணும். கணவன் தானே எப்படியோ அப்படி இல்லை, தேவனுக்கு பயந்து கணவனை நல்லா மதித்து பயந்து பயந்து தான் அவருக்கு சமைக்கணும். அவர் சாப்பிட்டு சுகமாக இருந்தால் தானே நமக்கு நல்லது. பயந்து பயந்து சில சமைக்கும்போது அவங்க அதை கவனமே இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. பயந்து பயந்து சமைக்கணும். ஐயோ இது ரட்சிக்கப்பட்டவங்க சாப்பிட சாப்பாடு அல்லவா, என் கணவர் அல்லவா, அவர் நல்லா இருக்கணும் அல்லவான்னு பயந்து பயந்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி தான் அரிசியை போடணும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி உங்களுடைய மற்றதெல்லாம் நீங்கள் சமைக்க வேண்டும். சமையல் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு திமிரா வாழாதீங்க. அதே சமையலில் தான் நோய்கள் என்னும் சர்ப்பங்கள் உள்ள நுழையும். நீங்கள் பயந்துருக்குத்தான் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சபைக்கு வரும்போதும் அப்படி தான், உபதேசத்தை கேட்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் பயந்துருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் ஏன் பயப்படணும்னு சொல்லுங்கள். நான் 50 வருஷம் இவ்வளோ வருஷம் ஊழியம் செஞ்சால் ஒரு பாஸ்டருக்கு மேடை நிற்கிறதுக்கு என்ன பயம்? ஆனால் உண்மையாக சொன்னால் கர்த்தர் தான் அறிவார். நான் ஒரு நேரம் வர்றதுக்கும் ஒரு பயந்து பயந்து தான் வருவேன். இவர் இன்றைக்கி நீர் பேசலைன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு அந்த வேத சாஸ்திரத்தை நான் வந்து ஆட்களுக்கு சும்மா அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கா? இதயங்கள் ஆவியோடு பேசணும், இதயங்களோடு பேசணும். நீர் மக்களோடையும் பேசணும். இந்த மக்களுக்கு விரோதமாக இருக்கிற பாதாளத்தின் வல்லமைகளோடும் நீர் பேசணும். எத்தனை விஷயத்தை மனதில் வைங்க. பயந்து பயந்து தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். காசு பணம் இது வந்து நானே சென்னையில் போன வாரம் போகும்போது அங்கே ஒரு 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 பெரிய ஒரு இடத்துல அது குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன். என் சபையில் இந்த ஆண்டவர் வந்து பைபிளில் இந்த காணிக்கைங்கிற ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்தால் நிறைய பேர் நல்லா ஆவியில் நல்லா இருந்திருப்பாங்க.
அநேகரை காணிக்கையே கெடுத்துட்டுது, காசுகள் கெடுத்துட்டுது, அவனுக்கு பண ஆசை தீமைக்கு வேறாயிட்டுது. நிறைய பேர் ஊழியம்னு போகிறதே காசு பணத்துக்காக கிளம்பிட்டாங்க. அருவறுப்பாக இருக்குது. நாங்கள் பொண்ணு வேண்டாம், பொருளும் வேண்டாம், எங்களுக்கு மதிப்பும் வேண்டாம், பட்டம் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு உண்மை நம்பி வந்தோம். முழங்காலில் நின்று வேதத்தை வாசித்து மக்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். இப்போல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஐயா, அதில் போட்டி போடுறாங்க ஐயா, எங்களெல்லாம் எளப்பமாக பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய சபையை வச்சுட்டு சம்பாதிக்காத ஒரு பாஸ்டர்னு என்னை எளப்பமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. என் சம்பாத்தியம் என்னது நினைக்கிறீங்க? நீங்கள் தான் என் சம்பாத்தியம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான் என் சம்பாத்தியம். சார் உண்மையாக சொல்கிறேன், அவன் பொண்ணையும் பொருளையும் வீட்டையும் காரையும் சம்பாதிச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி ஆத்துமாக்களை இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், கீழே பாருங்கள், இவ்வளோ ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியுமா? கர்த்தருக்கு சோதர், ஒரு சபையில் ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு போகலாம், பெருங்கூட்டமாக சபையில் வச்சு காத்து அவங்கள, அவங்களுக்கு முன்னால் நம்மளே வாழ்ந்து, அவ எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடங்க. இளம் வயதிலே கர்த்தருக்கு பயந்து நடங்க, பெரிய ஆளாக வந்துடுவீங்க, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக வந்துடுவீங்க. நான்காவது, நான் பாக்கியவான் என்று கருதுகிறது வெளிப்படுத்தலின் நிமித்தமாக. மத்தேயு 16:17 வசனத்திலே சொல்லியிருக்கிறது, சீமோனே சீமோனே, மாம்சமும் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்க பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அவனை பாக்கியவான்னு சொல்கிறார், சீமோனே சீமோனே நீ பாக்கியவான், காரணம் மாம்சரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துக்கு பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவை பற்றி பிதா தான் வெளிப்படுத்தி, பேதுரு படகு விட்டு வலைய விட்டு இயேசு பின்னால் வந்தான், வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்டார். ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க, வெளிப்பாடு கிடைக்கலன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் வெளிப்படுத்தல் கிடைக்கணும், பிதாவின் வெளிப்படுத்தல். அவரை நோக்கி பிதாவேங்கும் பொழுதே வெளிப்படுத்தலை கொடுக்கணும். அந்த வெளிப்படுத்தலை பெறுகிறவன் தான் பாக்கியவான். இன்று காலையிலே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தலை கொடுப்பார். நீங்கள் ஒரு சபையை நேசித்து அந்த சபையிலே அர்ப்பணித்து வாழ வேண்டுமானால் அந்த சபையை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்குறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் விழுந்து போவான், தள்ளப்படுவான். அவன் இருக்க அவனால் முடியாது, அவனை தேவராஜ்யம் கக்கி போடும், அவனை கக்கி போடும். ஆனால் அவன் சொன்னான் இவன் சொன்னாங்கிற அபிப்பிராயங்களை நம்பி அல்ல, பிதாவின் வெளிப்பாடு. உங்கள் பாஸ்டரை பற்றி வெளிப்பாடு வேணுமா? பிதாவிடத்தில் வெளிப்பாடு வாங்குங்க. நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எங்களுடைய தன்மை, எங்களுடைய எதிர்கால நோக்கம், எதுக்காக நாங்கள் உயிர் வாழ்கிறோம் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை ரொம்ப விரும்புவேன். ஆண்டவரே, நான் சொல்லி என்ன ஐயா, நீரே வெளிப்படுத்தும். இப்போ ஒரு தேவை இருக்கும் சர்ச்சில், அந்த தேவைக்காக கேட்கலாம் ஆள்கிட்ட, அதை விட நீர் வெளிப்படுத்தும் ஐயா, அவங்க கொண்டு வரட்டும். நான் ரொம்ப நினைப்பேன், சில நேரம் காணிக்கைகளில் ஏதாவது ஒரு சின்ன தங்க ஆபரணமோ ஏதோ ஒன்று கிடக்கும், இன்னும் வைங்க, நான் நினைப்பேன் அந்த போட்ட அந்த ஏழைகள் அதை வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அப்புறம் என்ன நினச்சி அதை அப்படி போட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்படுவேன் நான். முந்தையெல்லாம் பெரிய சங்கிலியெல்லாம் கிடக்கும், நான் யோசிப்பேன் இதை வாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளவு பணம் ஆகும் அதுக்கு, எப்படி அவங்களுக்கு இந்த மனசு வந்தது. அப்போ பிதாவின் வெளிப்பாடு இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது, நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் யார், நான் யார் பாக்கியவான்னு நான் நினைக்கிறேன்னா, எதுனாலும் பிதாவின் வெளிப்படுத்தலோடு செய்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவில் செய்யலாம், அப்படி செய்கிறவங்களும் இருக்குது. நல்லா இப்போ நான் இருக்கிறேன்னா, எனக்கு எப்போ தண்ணி வேணும் அறிஞ்சு எனக்கு அந்த டைமுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது அனுபவத்தில் வரும். அன்றைக்கு ஒரு நாள் ரொம்ப பசி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்தை வெளியே வெளிப்படுத்த விரும்ப மாட்டேன். இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது திடீர்னு என் டிரைவர்
எனக்கு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொண்டாந்து சாப்பிடுங்கண்ணா. எப்படிப்பா உனக்கு தெரியும் எனக்கு இப்போ பழம் வேணும்னு? இப்போ இதை பிதா வெளிப்படுத்த தேவையில்லை. ஒருத்தன் பாஸ்டரோடு இருக்கும்போதே அவங்க என்ன வேணும் தெரியும். உங்கள் கணவரோடு நீங்கள் வாழும் பொழுதே கணவருக்கு என்ன வேணும் அந்த டைம்லன்னு ஒரு மனைவிக்கு தெரிஞ்சிடும். ஒரு மனைவிக்கு இந்த டைம் என்ன வேணும்னு ஒரு கணவனுக்கு தெரியும். அதுதான் பந்தம். இன்றைக்கு வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கி போய் வீட்டில் போன உன அப்பா அம்மாவை பார்த்து அவங்களுக்கு ஒரு வந்தனம் சொல்லி, அவங்களுக்கு ஒரு முத்தமிட்டு, அவங்களுக்கு நான் அவங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்பா அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் நல்லவைகளை, நீங்கள் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. வாலிபர்களாக வளர்ந்துட்டீங்க, உங்கள் அப்பாட்ட அம்மாட்ட போய் அப்பா எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருங்கப்பா, ஏன்னா என்னை ஆசீர்வதிங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேளாத வாலிபர்கள், கேளாத வாலிப பிள்ளைகள், அது எப்படி? என் பிள்ளையெல்லாம் வாலிப வயசுலேயே சின்ன வயசுலேயே என்கிட்ட வந்து முழங்கால் போட்டு அழுது என் தலையில் அவங்க தலையில் கை வைக்கணும்னு விரும்புவாங்க. அஞ்சு பிள்ளைகளும் அப்படி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாவதா, அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க. வாலிபர்களே போங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட போங்க, அவங்கள அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வெளிப்பாடு அப்படிங்கும்போது இப்போ யாருக்கு என்ன இல்லைன்னு நமக்கு தெரியாது. அது கர்த்தர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தா அந்த ஆளுக்காக ஜோம் பண்ணு, அந்தா அந்த பிரதருக்காக, அவர் ஒரு துக்கத்தில் இருக்கிறார் அவருக்காக ஜோம் பண்ணு, ஒரு வெளிப்பாடு. நான் இன்றைக்கி கூட துக்கத்துக்காக ஏன் ஜோம் பண்ணேன்? ஒரு வெளிப்பாடு காலையிலே கிடைத்ததுனால தான் நான் அதுக்காக ஜோம் பண்ணுறேன். பிதாவினுடைய வெளிப்பாடு நமக்கு எவ்வளோ முக்கியம், எவ்வளோ அந்தஸ்து, அது எவ்வளோ பெருசுன்னு நினச்சி பாருங்க. ரொம்ப பெருசு அது. பைபிளில் ஒரு சத்தியம் நமக்கு வெளிப்படுதுன்னா அது எவ்வளோ பெரிய. இப்போ பாருங்கள், அந்த ஏழு வசனங்களை நான் காட்டுறேன். பாக்கியமானு அவ்வளோ வசனம் இருக்குது, ஆனால் பிதாவாகிய தேவன் இதைத்தான் எடுத்து பேசு அப்படின்னு ஒரு வெளிப்பாடு கொடுக்கும்போது அது எவ்வளவு, ஒவ்வொரு வசனமும் எவ்வளவு உள்ளே இருக்குது பாருங்கள். ஆழங்கள், ஆவியிலே கபடமில்லாது இருக்கிறவன் பாக்கியவான், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான், பிதாவின் வெளிப்பாடு கிடைத்தவன் பாக்கியவான். இந்த சபையை பற்றி பிதாவாகிய தேவனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைத்தபடியினால்தான் இந்த சபையிலே நீங்கள் அட்டாச் ஆகியிருக்கிறீங்க. வந்து போகிறவங்களை நான் சொல்லலை, அவங்களுக்கு இன்னும் வெளிப்பாடு கிடைக்கலை, கிடைக்கக்கூடும். இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்து நீ மரண பரியந்தம் இந்த சபையில் இரு என்று சொல்லணும். அந்த வெளிப்பாட்டுக்காக நானும் ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஊழியத்துக்கு வரவங்க பிதாவின் வெளிப்பாடோடு ஊழியத்துக்கு வரணும். அவரை பார்த்து இவரை பார்த்து நம்மளும் ஊழியத்து போகணும் வராதிங்க. பயங்கர கஷ்டம் ஊழியத்தில், ஊழியத்தில், ஊழியத்தில். வேண்டாம், வேண்டாம், வேண்டவே வேண்டாம். கஷ்டம் தாங்க மாட்டீங்க, ரொம்ப கஷ்டம். நாங்கள் எப்படி தாங்கிட்டு இருக்கிறோம்னு தெரியாது. ஊழியம்னா தேவ கிருபை கொடுத்ததுனால தாங்குகிறோம். பிதாவின் வெளிப்பாட்டில் தான் ஊழியத்துக்கு வந்தோம். அப்படி பாஸ்டர் நான் என்ன செய்யணும், ஊழியம் செய்ய ஆசை இருக்கே, ஆனால் வெளிப்பாடு ஒன்று இல்லையே அப்படின்னா வெளிப்பாடு உள்ள பாஸ்டருக்கு அடங்கி இருங்க, போய் ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய போதகர் வெளிப்பாடோடு இருக்கிறவர் என்று அறிந்து கொண்டு போங்க. அந்த வெளிப்பாட்டில் நீங்கள் தப்பி பிழைப்பீங்க. சாசு உங்கள் மேலே கையை வைக்க மாட்டான். ஊழியத்தில் போன பிறகும் பிசாசுங்க மேலே கை வைக்க மாட்டான். நாங்கள் வெறும் பிரசங்கியார் மட்டும் இல்லை, பாதுகாவலர், காவக்காரர். ஐந்தாவது, பாக்கியவான் என்று நான் நினைக்கிறது. நம்ம ஒரு ஆளுக்கு நன்மை செஞ்சு அவன் நமக்கு பதில் செய்யலைன்னு வைங்க, அப்போ தான் நான் பாக்கியவான். ஆண்டவர் இயேசு இதை மிக தெளிவாக, மிக அழகாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:14 13-14 சொல்கிறார். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். இயேசுவின் வாய் திறந்து சொல்லிட்டார். சிருஷ்டி கர்த்தர், நம்முடைய ஆத்மநேசர், நம்முடைய இரட்சகரே சொல்லிட்டார், அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அதாவது பதிலே இல்லாமல் போகாது, பதில் செய்யப்படும். நீ விருந்து பண்ணும்போது
திரும்ப உனக்கு விருந்து வைக்கக்கூடியவனா பார்த்து நீ சேகரித்து விருந்து வைப்பாயானால் நீ பாக்கியவான் அல்ல. நீ ஒரு ஆளுக்கு விருந்து வைக்கும்போது அந்த ஆள் உனக்கு எதையுமே கொடுக்க மாட்டார். அப்படி ஆளா எடுத்து விருந்து பண்ணுன்னு சொன்ன ஆண்டவர் இயேசுனுடைய உன்னத உபதேசம் எங்க இருக்கு? ஹல்லேலூயா. நிறைய தடவை நீங்களே நினைச்சிருப்பீங்க, நான் இவ்வளவு பண்ணேன், எனக்கு ஒரு பதிலே கிடைக்கலையே, எனக்கு வந்து இதுக்குரிய நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன், இதுக்கு எனக்கு பதில் வரலையே, இதுக்கு எனக்கு கிடைக்கலையே, எவ்வளோ ஜோம் பண்ணியிருப்பேன் பதில் கிடைக்கல, எவ்வளோ அதை பண்ணேன் பதில் கிடைக்கல, ஓடி ஓடி ஊழியம் செஞ்சேன் பதில் கிடைக்கல, அந்த ஏழைகளுக்கு கொடுத்தேன் இந்த ஏழைகளுக்கு கொடுத்தேன், பதில் ஒன்றும் திரும்ப அவங்க மூலமாக வரலையே, அப்போ தான் நீ பாக்கியவான். வந்துட்டுன்னா பாக்கியவான் இல்லை. நீ அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தோன்னா அவன் உனக்கு ஒரு டீயும் ஒரு வடையும் வாங்கி கொடுக்குறான்னா முடிஞ்சு போச்சு, நீ பாக்கியவான் அல்ல. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் உங்கள்கிட்ட கொண்டு வராமல் பதில் செய்யாத ஆட்களாக பார்த்து உங்கள்கிட்ட கொண்டு வரணும், அப்போ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்க. அது என்ன, நான் உன்னை பண்ணால் அதுக்கு எனக்கு பதில் வேணுமே, நான் அவன் கல்யாண வீட்டுக்கு போனேன் அவன் என் வீட்டுக்கு வந்து ஆகணுமே, நான் 100 ரூபா எழுதுனேன் எனக்கு 100 ரூபா அவன் எழுதணுமே, ஐயோ எல்லாம் பதில் தேடுகிற உலகம். ஏசு மாத்திரம்தான் வித்தியாசம். பதிலே தேடாத ஆளுக்கு போய் நன்மை செய்யு. நான் கூட உண்மையை நான் கூட யோசித்திருக்கேன், இப்போ நான் என்னை பாக்கியவான்னே எண்ணுகிறேன். ஏன் தெரியுமா, நான் நிறைய பேருக்கு அவங்க அம்மா கூட அப்படி அழுது ஜெபிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய விசுவாசிகளுக்கு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன், ஐயோ ஆண்டவரே நான் அந்த பிரதர் பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த பிரதர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பலனும் வரல, ஒரு காணிக்கையும் வராது, ஒரு காசும் வராது. அப்போ நினைப்பேன், ஆண்டவரே நான் எங்கேயாவது போய் ஒரு பிரசங்கம் பண்ணால் உடனே ஒரு காணிக்கை கொடுக்குறாங்களே, நான் போய் சும்மா ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஒரு மணி நேரம் தான் பேசிட்டு வரேன், அங்கே ஒரு காணிக்கை கொடுக்குறாங்களே, ஆனால் நான் இவ்வளோ ஆண்டாண்டு காலம் இவங்களுக்காக அழுதுருக்குறேன், இவங்கிட்டிருந்து ஒன்றுமே வரக்கானுமே என்று சிலரை யோசிப்பேன். எல்லாரையும் அல்ல, எல்லாரும் உங்களுடைய பலன். நீங்கள் இது வந்திருக்கிறது ஒரு பலன், நீங்கள் பாடுறது ஒரு பலன், நீங்கள் ஜெபம் பண்ணுறது ஒரு பலன், நீங்கள் உபவாசிக்கிறது எங்களுக்கு கிடைக்கிற பலன், நீங்கள் தசமபாகம் காணிக்கைகளை கொடுக்கறது ஒரு பலன், நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறது ஒரு பலன், கீழ்ப்படிது ஒரு பலன், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சிலர் நான் உண்மையாக உழைச்சிருக்கிறேன், அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறேன், ஐ நெவர் காட் எனி திங் ஃப்ரம் தேர் ஹேண்ட்ஸ், கையிலேருந்து ஒன்றும் கிடைக்காது. நான் எதிர்பார்க்குறேங்கிற ஆளும் கிடையாது, நான் எதிர்பார்க்கல, கணக்கு போட்டு பார்க்குறேன் பிந்தி, சரி நான் இந்த ஆளுக்கு இவ்வளோ ஜோம் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அது ஒரு பதிலாவது வந்துதா இல்லையே, பலன் வரலையே. 3 வருஷம் இந்த மரத்தை தினம் கனி கிடைக்கும்னு நான் வந்தேன், இது கனியே இல்லையே, சரி தோட்டக்காரன் இதை வெட்டி போடு அப்படின்னாலும் தோட்டக்காரன் அழுகிறான் நடுவில் நின்று, வேண்டாம் அது வெட்டி போடாது. இப்போ இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஆண்டவரே பலன் வராட்டாலும் பரவாயில்ல, நான் இன்னும் எல்லாருக்கும் ஊழியம் செய்வேன், எனக்கு பலன் வராட்டாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். தாவீது ஒரு இடத்துல சொல்கிற சங்கீதத்தில், அவன் வியாதிப்பட்டிருந்த போது என் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டுங்கிறான், அவன் வியாதிப்பட்ட போது நான் அழுதேன், ஆனால் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் எனக்கு என்னை ஈஸியாக சொல்லிட்டான், பலன் வரலையே அவன்கிட்டருந்து. ரொம்ப வருஷம் எனக்கு சில நேரம் விசனமாக இருக்கும், அப்போ தான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்து தேற்றார், பலன் பார்க்காதப்பா உனக்கு நீ உயிர் தழுதல் இல்லை, பெரிய பலன் நான் வச்சிருக்கிறேன், இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நிறையா பேர் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, தியாகம் பண்ணியிருப்பீங்க, பலன் வந்துதா பாருங்க, உண்மையாக யோசித்து பாருங்கள், நீங்கள் எவருக்காக கஷ்டப்பட்டீங்களோ அங்கேருந்து ஒரு பலனும் வரலை, நீங்கள் யாருக்கோ கஷ்டப்படலை ஆனால் அந்த ஆள் மூலமாக கர்த்தர் வாங்கி கொடுக்காரு. சில நேரமான சங்கடமாக இருக்கும், நான் யாருக்கும் நான் கஷ்டப்படாமல் ஊழியம் செய்த ஆள்கிட்டிருந்து எனக்கு வாங்கி தரும்போது எனக்கு அது வாங்கவே பிடிக்காது, நான் இவனுக்காக என்ன செஞ்சேன், இவனுக்காக கஷ்டப்பட்டேனா, இவனுக்கு அழுதேனா, இவனுக்காக போதித்தேனா, குறைஞ்சது 3 மணி நேரம் உட்கார்ந்து 1 வாரத்தில் அவனோட உபதேசம் கொடுத்தா அப்போ அவன் கையிலேருந்து நான் எதையும் வாங்கலாம், ஒன்றும் வாங்காமல் அவன் பல்லவத்துக்கு வருவானா இல்லையாங்கிற நம்பிக்கையே இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் நான் பலனை எப்படி வாங்கிறது? பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் உத்தமமான விசுவாசியாக நிற்கிறீங்க, நீங்கள் பாக்கியவானாக நிற்கிறீங்க. எத்தனை பேர் பாக்கியவானாக இருக்க விரும்புகிறீங்க? இந்த மாதிரி நான் பாக்கியவான் என்று கருதுகிற 6வது விஷயம் என்ன?
நீதிமொழிகள் 29:18 29:18 சொல்லுகிறது, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அழகாக வருது, மேலே சொல்லியிருக்கு தீர்க்க தரிசனம் இல்லாத ஊரிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், ஆனால் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஹலோ பாருங்க, தீர்க்க தரிசனத்தை நம்பி ஆட்கள் போ விரும்புவாங்க, விரும்புவாங்க, கட்டாயம் விரும்புவாங்க. நீங்கள் ஒரு கஷ்டப்படுறீங்க, நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி நான் படுற கஷ்டம் அப்படியே சொன்னாங்களே, உங்களுக்கு உண்மையிலே அது ஒரு மாதிரி மனதுக்கு இதமாக இருக்கும். தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லிட்டு அடுத்த பகுதியில் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனம் இருந்தாலும் என் வேதத்தை காக்கிறவன் தான் பாக்கியவான். தீர்க்க தரிசனம் சொல்கிறவனை விட வேதத்தை காக்கிறவனே பாக்கியவான்னு சொல்கிறேன். எவ்வளோ நல்ல தேவன் என்று. உங்கள் கையில் தீர்க்க தரிசனம் இருக்கா, வேத புஸ்தகம் இருக்கான்னு உயர்த்தி காட்டுங்க, அத்தனை பேருடைய பைபிளும் மேலே வரட்டும். உங்கள் கையில் என்ன தீர்க்க தரிசனம் இருக்கா அல்லது வேதம் இருக்கா, வேத புஸ்தகம் இருக்குல்லவா, இந்த வேத புஸ்தகம் இருந்தால் இதுக்குள்ளே தீர்க்க தரிசனம் இருக்குது, இதுக்குள்ளே வாக்குத்தத்தம் இருக்குது, இதுக்குள்ளே வாழ்க்கை நடைமுறை இருக்குது, இதுக்குள்ளேயே பரலோகமே இருக்குது, இதுக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய பணம் இருக்குது, இதுக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய சரீர சுகம் இருக்குது, இதுக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய பரிசுத்தம் இதில் இருக்குது. கையில் உயர்த்து அல்லேலூயான்னு சொல்லுங்கள். வேதத்தை காக்கிறவன் பாக்கியவன்னா நான் என்ன எப்படி எடுத்துக்கொள்வேன் தெரியுமா, 10 பைபிளை வாங்கி அதுபடி பொத்தி காத்துக்கிட்டு இருக்கதல்ல. சில பேர் பைபிளை வாசிக்க மாட்டாங்க, பைபிளை தங்களுடைய இது வியாதிப்பட்டால் தலையான பக்கத்தில் வைத்து கொண்டிருப்பான், ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேதத்தை காக்கணும்னா என்ன அர்த்தம் சொல்கிறேன், விசுவாசிகள் நடக்கும்போது வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபோல் நடக்கணும். ஸ்திரீகளை பற்றி சொல்லியிருக்குது, நல்லா பைபிளை வாசித்து பாருங்கள், ஒரு மாதிரி மூட ஸ்திரீ எப்படி நடக்கும் பைபிளில் இருக்குது, ஒரு மாதிரி இந்த தவறான வாழ்க்கை வாழுகிற ஒரு ஸ்திரீ எப்படி நடப்பாள் அதுவும் பைபிளில் இருக்குது. அப்போ வேதத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லும்போது தெய்வீகமாக நம்ம வாழணும், நடையிலும் சரி உடையிலையும் சரி, குடும்பம் நடத்துறதில் சரி, சம்பாதிக்கிறதுல சரி, செலவழிக்கிறதுல சரி, அனுதின வாழ்க்கையில் வேதத்தை காத்து காத்து நடக்கணும். இது வேண்டாம், ஏன்னா வேதத்தில் அது வேண்டான்னு சொல்லியிருக்கு, அதனால் நான் எடுக்க மாட்டேன். எங்கேயோ ஒரு மூளையில் நீங்கள் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணும்போது நீங்கள் வேதத்தை காக்குறீங்க, நீங்கள் தான் பாக்கியவான். எல்லா இடங்களிலும் வேதத்தை காக்குறீங்க. சரி ஒரு இடம் வருது, நீ கொஞ்சம் ஒரு ஆள் வந்து சொல்லுது, நீங்கள் எனக்கு இந்த வேலையை முடிச்சுட்டாங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கையூட்டு தரேன், லஞ்சம் தரேன். நீங்கள் சொல்லணும், பரிதானம் வாங்குறவனுடைய வீட்டிலே இடி விழும், வேதத்தில் இருக்குது, பெரிய பிரச்சனை. அது பைபிள் இருக்கனால நான் வாங்க மாட்டேன், ஐயோ பைபிளுக்கு இப்படியா, நீங்கள் கொஞ்சம் புகை பிடிக்கிறீங்களா இந்த சிகரெட், உங்களுக்கு இல்லை நான் பைபிள் படி நடக்க வேதத்தை காத்துக்கொள்கிறேன். இன்னொருத்தன் வந்து கொஞ்சம் உண்டு குடியேன், இதில் என்ன பண்ணோம், இதெல்லாம் பரவாயில்ல குடி, சின்ன வயசுலேயே குடிக்காங்க ஹைஸ்கூல்லாம், 15 குடிக்கிறாங்க, நீ குடித்தா என்னப்பா சொன்ன, இல்லை நான் வேதத்தை காத்துக்கொள்கிறேன். முடியாது, அந்த ஒரு செகண்டு அந்த ஒரு நிமிடம் நீங்கள் வேதத்தை காத்ததுக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்களை அனுப்பி உங்களை அவர் நடத்துகிறத பார்க்கணும், அதுக்கப்புறம் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பார்க்கணும், அவ்வளவு நல்லாயிருக்கும். என் சத்துருக்கள், தாவீது சொல்றார், என் சத்துருக்கள் வேதத்தை காத்து நடவாதபடியினால் என் கண்களில் நீர் தாரைகள் ஓடுகிறது. இன்னொருத்தன் வேதத்தை காத்து நடக்கலன்னு தாவீது கண்ணில் கண்ணீர் ஓடுது, இதுதாங்க எழுப்புதல். தமிழ்நாட்டில் இன்னொருத்தன் வேதத்தை கை கொள்ளலை அப்படிங்கும் போது நம்ம ஆளணும், நீர் தாரையோ இது கை கொள்ளாம வாழ்றாங்களே, வேதத்தில் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் மேடைகளில் ஏறி பேசுறாங்களே, ஐயோ வேதத்தை காக்கலே அவங்க அப்படின்னு. எனக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய சபைகளில் உபதேசம் இருக்காது, உபதேசம் இல்லாமலே தனிப்பட்ட ஆட்களுக்கு ஆறுதல் சொல்லியே சபைகளை நடத்துகிறாங்க, ஐயையோ அது தப்பு, கடைசியில் மனநோய்க்குள்ளே போய் கஷ்டப்பட்டு நொந்து ஊழியமும் செதறி போகிறதுக்கு பெரிய பெரிய வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்டவங்கள் ஆறுதல் படுத்தியே கூட்டத்துக்கு வரவே நிறைய பேர்னா ஆறுதலுக்காக வருவாங்க, அதை தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி நிறைய ஊழியக்காரங்க வெறும் ஆறுதல் வார்த்தைகளை பேசி
உபதேசத்தை சொல்லாமல், வேதத்தினுடைய உபதேசத்தை நிலைநாட்டாமல், நீதிமொழிகள் 9:1-2 படிக்கும் பொழுது, ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, தன் கொழுத்த கன்றுகளை அடித்து விருந்து செஞ்சு, பேதை உள்ளவன் வா வந்து புசி என்று சொல்கிறார். ஞானம் இயேசு கிறிஸ்து அவர் கட்டுகிற வீடு சபை, 7 தூண்கள் என்றால் 7 உபதேசங்கள். உபதேசம் இல்லாத சபை நிற்காது. ஒரு சபையை குறித்து நான் இன்னொரு தேசத்தில் ஒரு சபையை குறித்து சென்னையில் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். நான் பேசி கொண்டிருந்தவர் சொன்னார், நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பாஸ்டர், எனக்கு மனசு நல்லாவே இல்லை, அந்த சபை அப்படி ஆயிட்டு. அப்போ நான் உடனே சொன்னேன், தனிப்பட்டவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி சொல்லி கோயில் நடத்தினா, உபதேசம் இல்லாமல் சபை நடத்தினா இப்படி தான் இருக்கும் பாஸ்டர், அது ஒன்றும் காப்பாற்ற முடியாது. அந்த நேரம் ஓஹோன்னு இருக்கும், மக்கள் நல்லா வருவாங்க, அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னதுனால அவன் காணிக்கையும் கொடுப்பாங்க. ரொம்ப நாள் ஓடாது, சபை 7 தூண்களின் மேல் சித்திரம் தீர்த்து கட்டப்பட்ட பரிசுத்த மகாசபை. அல்லேலூயா. அதனால தான் இந்த சபையில் உபதேசத்துக்கு மீறி ஒரு வேர்டு சொல்ல மாட்டோம், உபதேசத்துக்கு மாறாக எதையும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். வேத பாடம்னு அதுக்கு தான் வச்சு உபதேசத்தை கற்றுக் கொடுக்க பார்க்குறோம். எனவே பாக்கியவான் யார் என்று பேசி கொண்டிருக்கிறேன், வேதத்தை காத்து, அது வேதத்தை காக்கிறவன் தான் பாக்கியவான். 7வதாக அப்போஸ்தலர் 26:2 வாசிக்கும்போது, பரிசுத்த பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்போது அவர் சொன்ன வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 26:2 படிக்கும்போது, அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். இந்த பாருங்க, பாக்கியவான் என்ற வசனத்தை நான் 7 சொல்கிறேன், அதில் இது கடைசி, இதோடு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். பவுல் தன்னை பாக்கியவான்னு கருதுனது எப்போ, சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது, தன்னை பாக்கியவான் ராஜாவுக்கு முன்னால் நின்று, இயேசுதான் தெய்வம், இயேசுதான் என்னை தமஸ்குக்கு போகிற வழியிலே சந்தித்தார், நான் குருடனாய் தரையிலே விழுந்தேன், பின்பு அனனியா வந்து என் கண்களில் தலையிலே கை வைத்த பொழுது கண்களிலே மீன் செதில்கள் போன்றது விழுந்தது, நான் பார்வையடைந்தேன், பின்பு ஞானஸ்நானம் பெற்றேன், பின்பு தாமதம் இல்லாமல் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். சாட்சி சொல்கிறான். 26 முழுக்க வாசித்து பாருங்கள். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்று தனது சாட்சியை அவர் சொல்கிறார். தனது சாட்சியை சொல்கிறதும் சரி, சுவிசேஷத்தை சொல்கிறதும் சரி, அங்கே நின்று அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால தன்னை பாக்கியவான் எண்ணுகிறார். யார் பாக்கியவான் இந்த சபையில்? கர்த்தர் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கொடுத்திருந்தும் அதை சொல்லாமல், உங்கள் சாட்சியை சொல்லாமல் என்ன அப்படி வாழணும்? அப்படி என்ன வாழ்க்கை? எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கணும்? கர்த்தர் இத்தனை சந்தர்ப்பம் கொடுத்தார் உங்களுக்கு சாட்சி சொல்ல, அத்தனையும் வீசிட்டு நீங்கள் எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும், எங்கே பாக்கியவனாக இருக்க முடியும்? சுவிசேஷத்துக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நான் ஒரு வாய்ப்பு எக்கெல்லாம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் கிடைக்குதோ, என்னை பாக்கியவான்னு எண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வீடுகளில் போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவீங்க, சபைக்காக உத்தரவு சொல்ல போய் நிற்பீங்க, சத்தியத்துக்காக உத்தரவு சொல்ல போய் நிற்பீங்க. அதுக்கு தான் போகிறோம் நம்ம, டு கோ அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் போகிறோம். அப்படி அதை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷமாக என்ன. அப்போஸ்தலன் ஆகிய பவுலுக்கு அந்த அவர் பாக்கியவானா அதனால தான் ஆனார். அவருக்கு எருசலேமில், தமஸ்கூவில், அப்புறம் சீப்புரு தீவில், அப்புறம் சிறிய ஆசியாவில் சுவிசேஷம் அறிவிக்க வாய்ப்பு, அப்புறம் மக்கதோனியாவில், அப்போ தெசலோனிக்கேயில், அப்புறம் கொலோசையில், அப்புறம் இத்தாலியில். இத்தாலியில் நான் ஒரு நாள் போயிருந்த போது பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல தான் கப்பலில் வந்து இறங்கி சுவிசேஷம் அறிவித்தான்னு சொன்ன போது என்ன மாதிரி உணர்வு எனக்கு உண்டாய். ஸ்பானியா என்ற தேசம், ஸ்பெயின் தேசத்தில் போய் பவுல் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்கள். ஸ்பெயின் போயிருக்கார், இத்தாலி போயிருக்கிறார், ஐரோப்பாவுக்கு போயிருக்கிறார். அந்த வாய்ப்பு கிடைச்சதெல்லாம் அவர் வாய்ப்பு கிடைச்சதுனால தன்னை பாக்கியவான் அப்படின்ற. சிறைச்சாலை தலைவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா பாக்கியவான் தான். கந்தாகை மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா பிலிப்பு பாக்கியவான். அம்மா நீங்கள் எந்த விஷயத்தில் பாக்கியவதி? ஐயா நீங்கள் எந்த விஷயத்தில் பாக்கியம்? யாருக்கு சுவிசேஷம் சொல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? கிடைக்கும், பிப்ரவரி மாதத்தில் கிடைக்கும். கிடைக்கும்னு சொல்கிறேன்,
கட்டாயம் கிடைக்கும். பார், பெரிய பெரிய ஆட்களுக்கு நீங்க இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாருங்க. ஏன், உங்க பேராசிரியருக்கு முன்னால நின்று அவர் கேட்பார், ஏ உனக்கு என்னப்பா, நீங்க முன்னால நின்று இல்லைங்க, இயேசு தாங்க தெய்வம், அவர் ரட்சகருங்க, அவர் என் பாவத்தை மன்னித்தார், நான் போகிற சபை என்னை பரலோகத்தை கொண்டு போகும், இயேசு அப்படிப்பட்டவர், சாட்சி சொல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுக்க போகிறார். நானுமே இப்போ ரொம்ப வாய்ப்பு தேடுறேன் ஆண்டவரே. பெரிய பெரிய ஆட்கள் மத்தியில் இந்த பெரிய பெரிய ஆட்கள் இந்த உலகம் என்ன நினைக்கும், சமுதாய தலைவர்கள் ஒன்று, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளிலே உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள் அவர்களுக்கு சாட்சி சொல்ல, சுவிசேஷத்துக்காக ஆலயத்துக்காக உத்தரவு சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், என்னை பாக்கியவான்னு கருதுகிறேன். எங்கேயாவது நீங்கள் போய் யாருக்காவது, அது எளியவனோ சின்னவனோ குடிசை வீடோ பெட்டிக்கடையோ, எங்கே நின்று இயேசுவை பற்றி சொன்னாலும் ஒரு ஆள் உங்களுக்கு முன்னால் நின்று கேட்குதுன்னு வைங்க, பரலோக செய்தி சொல்கிறீங்க, கேட்கும்போது நீங்கள் உடனே உங்களை நினைங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். நான் இன்றைக்கு உங்களை எல்லோரும் எந்த கோணத்தில் பார்க்குறேன்னா இந்த கோணத்தில் தான் பார்க்குறேன், நீங்கள் எல்லாருமே பாக்கியவானாக கருதுகிறேன். ஏன்னா நீங்கள் சுயசேன்னு சொல்கிற வாய்ப்பு நிறைய தருவார், சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கு வருவாங்க, இந்த சபை வந்து 10 மடங்கு வளரணும் தான் நம்ம ஆசை. ஆமாம், நம்ம சும்மா இருந்தால் எப்படி தம்பி, எப்படி இருந்தால் பிரதர், வாலிபர்கள் கூட்டமாக புறப்பட்டு இன்னொரு ஏரியாவில் போய் ஊழியம் செய்ய வேண்டியதுதான். கர்த்தருக்கு சோதர், இனி வாலிபர்களை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தணும், 3-5 வாலிபர்களாக போங்க ஊழியம் செய்யுங்க, பாஸ்டர்கிட்ட கேளுங்க, அனுப்பி விடுவாங்க. நம்ம ரொம்ப வயசாகி இப்படி இருக்கிறவங்க தான் ஊழியம் செய்யலான்னு நினைக்க போய் தான் சபை ஒரு அளவில் நிற்கும். ஆனால் அப்படி இல்லாமல் யங் பீப்புளெல்லாம் கருது, இளைஞர்களெல்லாம் நான் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக, நானே ஏற்றுக்கிற மாட்டேன், ஆனால் நீங்கள் எழும்பி போகிற போங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு டைம் வரும், மனுஷன் ஆகாதென்று சொல்லுங்கள், ஆகாதென்று தள்ளின கல் அப்புறம் மூளைக்கு தலைக்கல்லாகும். ரொம்ப ஆச்சரியமான காரியம் கர்த்தர் செய்ய போகிறார். ஆகவே எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன்தான் பாக்கியவான், தேவன் எவனை தண்டிக்கிறாரோ அவன்தான் பாக்கியவான், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், பிதாவின் வெளிப்பாடு கிடைத்து கிடைத்து அந்த வெளிப்பாடு தக்க வண்ணம் நடக்கிறவன் பாக்கியவான், பதில் செய்யாத ஆட்களுக்கு போய் நன்மை செய்கிறவன் பாக்கியவான், வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான், சுவிசேஷத்துக்கு உத்தரவு சொல்ல வாய்ப்பு கிடைச்சா நமக்கு நாம் பாக்கியவனாக மாறுகிறோம். சகோதர சகோதரிகளை, இந்த செய்தியை தேவனிடத்திலிருந்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டிலே உங்கள் சொந்தக்காரங்கள் நடுவிலே பாக்கியவானாக இருப்பீங்க, நீ பாக்கியவானாக இருப்பாய், அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை, பாக்கியவானாக இருப்பாய். ரெண்டாவது, தேவசபையில் ஊழியத்தின் நடுவிலே நீ புகழ் பெற்று இருக்க கடவாய்.